இந்து மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சுவாமிநாதன். ஹிந்து ஃபியூச்சரில் இன்று நாம் பார்க்கிறது இந்து அர்ச்சகர்கள். இந்து சமயத்தை வழி நடத்துபவர்களாக இந்த அர்ச்சகர்கள் இருக்கின்றார்கள். நமது இந்து சமயமானது பரந்தொரு சமயம், வாழ்வாதார முறையை போதிக்கின்றது. அதற்காக கோயில்களில் இருக்கின்ற அர்ச்சகர்கள் தமது வாழ்க்கையை முழு இந்து மக்களுக்காகவும் முழு உலக நன்மைக்காகவும் தங்களை தியாகம் செய்கின்றார்கள். அவ்வாறு ஒவ்வொரு இந்து அர்ச்சகர்களும் செயற்படுவதனால்தான் இந்த உலகமே இயங்குகின்றது என்று இந்து மக்கள் நம்புகின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு இந்து மக்களுடைய கடமையும் அந்த இந்து அர்ச்சகர்களை நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டும். கடந்த காலத்தில் இந்து அர்ச்சகர்கள் மீது பல பிழையான கருத்துகள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது மிகவும் மனவேதனைக்குரியது. இது நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டியது ஒன்றாகும். ஏனென்று சொன்னால், இந்து அர்ச்சகர்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த கோயிலுள்ள தெய்வங்களை தமது பிள்ளையாகவோ, தமது தகப்பனாகவோ, தமது தாயாராகவோ, தமது சகோதரராக கருதி மூன்று வேளையாகவோ அல்லது ஆறு வேளையாகவோ அபிஷேகம் செய்து நைவேத்தியம் கொடுத்து வருகின்ற பக்தர்களுக்கும் பிரசாதம் கொடுக்கின்றார்கள். விடிய காலை ஒவ்வொரு நாளும் வர வேண்டிய ஏற்படுகின்றது. அது மாத்திரமல்லாது, நாம் கண்கூடா பார்த்திருப்போம், கோயில் நடை சாத்தும் பொழுது 8 மணி 8:30 மணி ஆகின்றது. ஆகவே அவர்கள் முழு நேரமும் இந்த உலக நன்மைக்காக செயற்படுகின்றார்கள். ஆகவே இந்த அர்ச்சகர்கள் தமது குடும்பம், தமது பிள்ளைகள் என்ற சுயநலம் இல்லாமல் பொதுநலம் மூலமாக அவர்கள் செயற்படுகின்றார்கள். அவர்களை நாம் மிகவும் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும். இல்லாத விடத்து இந்த இந்து மதமே இல்லாமல் போய்விடும். ஏனென்று சொன்னால், அர்ச்சகர்கள் நிச்சயமாக மனிதர்கள், அவர்களுக்கும் கவலைகள் இருக்கும், அவர்களுக்கும் துன்பம் வரும். அதையெல்லாம் மறந்து கோயில்களுக்கு வந்து மற்றவர்கள் நல்லாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக சிரித்த முகத்துடன் அவர்கள் இயங்குகின்றார்கள். மற்ற வேலையை செய்வர்கள் என்ன செய்வதால் லீவு போட்டுட்டு இருக்கலாம், கவலையாக இருந்தாலும் கதைக்காமல் இருக்கலாம். ஆனால் கோயில் இருக்கும் பொழுது எப்போதுமே ஒரு சிரித்த முகத்துடன், தேஜஸுடன் இருந்தால்தான் பக்தர்களுக்கு நிறைவேற்படுகின்றது. அதனால் தான் அந்த கோயில்களுக்கும் வருகின்றார்கள். அதனால் தான் அந்த கோயிலும் நல்ல பேர் பெறுகின்றது. ஆகவே நாம் இந்த மாதிரியான தன்மையை விளங்கி ஒவ்வொரு இந்து மக்களும் எமது இந்து அர்ச்சகர்களை மதித்து, அவர்களை பாதுகாத்து, அவர்கள் தங்களுடைய அந்த இந்து கிரியைகளை செய்ய நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி இந்து மக்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.